ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த பதிவு கோலார் தங்க சுரங்கம் பக்கத்தில் ட்ரில் பண்ணது தான் இந்த பதிவை பற்றி தான் ஒரு விழிப்புணர்வு ஏற்படணும் மக்கள் மத்தியில் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா இந்த போர்வெல் நாம் ஏற்கனவே முன்ன வந்து ரெண்டு பதிவு போட்டு இருக்கிறோம் அந்த தங்க சுரங்கம் பக்கத்தில் வந்து ஃபைலர் ஏன் அடுத்தடுத்து ஃபைலர் வருது அப்படின்னு எனக்கு ஃபைலர் வந்தது தான் நான் போட்டு இருக்கிறேன் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபைலருன்னு சொல்ல முடியாது இது காரணம் நான் சொல்கிறேன் ஃபைலருன்னு சொல்ல முடியாது ஆனால் அங்கே நடந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம பேசுவோம் நான் வந்து ஒரு ஆறுநூறில் ஒரு மட்டமும் அப்புறம் வந்து தொள்ளாயிரத்தி பத்தில் ஒரு மட்டமும் மாற்றம் வரும் அப்படின்னு நான் அவங்களுக்கு திட்டவட்டமாக சொல்லியிருந்தேன் ட்ரில் பண்ணும்போது ஆயிரம் அடி ட்ரில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அங்கே நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுநூறு அடி போகும்போது மட்டம் மாறி கரெக்டாக வந்தது ஆனால் நாம் வந்து ஒரு ஒரு இன்ச்சிக்கு தண்ணிக்கு மேல்பட்டு தண்ணி வரும்னு நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் அங்கே வந்து சேருதான் நட வந்தது அப்புறம் வந்து என்ன நடந்ததுன்னு பார்த்திங்கன்னா இந்த வெங்க பாறை வந்தது வெங்க பாறை தொடர்ந்து ஆறுநூறுலேருந்து எட்நூறு வரைக்கும் தொடர்ந்து வெங்கே வந்துட்டுது அதில் பார்த்திங்கன்னா தண்ணி வரல சரி பார்ட்டி என்ன பண்ணிட்டாரு ஆறுநூறில் இவர் சொன்னது போல் தண்ணி வரல மறுபடியும் தொள்ளாயிரத்தில் தண்ணி வருமா வராதான்னு அவர் பயந்து என்ன பண்ணிட்டார் அவர் வந்து எட்நூறோடு ஸ்டாப் பண்ணிட்டார் அப்போது நாம் பயிலருன்னு தள்ளிட்டோமா இல்லை அவரு தான் ஏமாந்து போனாரா அப்படின்றது தான் மக்களாகி நீங்களே அதை உணரணும் ஆனால் ஒரு சமயத்தில் வந்து இந்த வெங்கப்பாறை இருக்கிற இடத்துல தண்ணி வருமானா தொடர்ந்து வெங்கப்பாறை இருக்கிற இடத்துல தண்ணி வரலன்னு தான் நம்ம சொல்லணும் வெங்கப்பாறை மாறி மறுபடியும் வெள்ளப்பாறை வந்ததுன்னா அந்த இடத்துல தண்ணி வந்திருக்கு தொடர்ந்து வெங்கப்பாறையே இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே தண்ணி வராமல் தான் போயிருக்கு ஆனால் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கனா அந்த இடத்துல தண்ணி இருக்கிற மாதிரி தான் நமக்கு ஒரு தகவல் தெரியுது தண்ணி இருக்கிற இடத்துல என்ன தகவல் தெரியுமோ அதே தகவல் தான் அந்த வெங்கப்பாறை இருக்கிற இடத்துல நமக்கு அந்த தகவல் தெரியுது மறுபடியும் இது பாருங்கள் இந்த வெங்கப்பாறை தான் பாறையில் மத்தியில் இந்த வெங்கப்பாறை அப்படியே தொடர்ந்து வெங்கப்பாறையே இருக்குது இந்த வெங்காய பாறை இருக்குது வெங்க பாறைன்னா எப்படின்னா ஒரு லைனாக இருக்குது இந்த லைனாக இருக்கிற இடத்துல கூட பா பார்க்கும்போது நம்ம பார்க்கும்போது இது பாறை மேலே இடம் ஃபோட்டோ எடுத்த இடம் நம்ம பார்க்கும்போது தண்ணி இருக்கிற இடத்துல நமக்கு என்ன தகவல் நம்ம உணர்கிறோமோ அதே தகவல் தான் இந்த கண்ணுக்கு தெரிகிற இடத்துல இந்த தகவலை நம்ம உணர்கிறோம் அப்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா ஏன் ஃபைலர் வருது அப்படின்னு பார்த்தா வெங்காயம் இருக்கிற இடத்துல அங்கே நம்ம நமக்கு தெரிய வர விஷயம் வந்து வெங்காய தொடர்ந்து வெங்காயம் இருக்கிற இடத்துல தண்ணி இருக்கிற இடத்துல என்ன தகவல் தெரியுமோ அதே தகவல் தான் தெரிய வருது அப்படின்றத நம்மங்க நம்ம தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறோம் இந்த மாதிரி இந்த ஒரு வருஷத்துலேயே பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல இந்த மாதிரி நடந்துடுச்சு பூமிக்கு அடியில் இருக்கிறது யாரும் பார்க்கல ஆனால் அங்கே ஃபெயிலருன்னு நம்ம வந்துடுது ஒரு இடத்துல மா ஃபைலர்னு வந்தாச்சு இன்னொன்று வந்து பார்ட்டி ஆழம் ஓட்டாமல் வந்தாச்சு அந்த மாதிரி நடந்து போகுது இது பாருங்கள் ஒரு சைடு வந்து கரும்பாறை ஒரு சைடு வந்து வெள்ளப்பாறை அந்த வெள்ளப்பாறை மத்தியில் செம்மண் கலந்த இடமா இருக்குது இந்த மாதிரி பூமி கடியில் பாறைகளின் மாற்றங்கள் பல பல்வேறு விதமாக இருக்குது இந்த பல்வேறு விதமாக இருக்கிறதுனால நமக்கும் வந்து பல்வேறு விதமான தகவல்களை நாம் உணர்கிறோம் அந்த பல்வேறு விதமான தகவலை தகவல்களை உணர்ந்து அந்த இடத்துல பாயிண்ட் செட் பண்ணுறோம் அந்த இடத்துல பாயிண்ட் செட் பண்ணும்போது ஒரு சில இடத்துல தண்ணி வருது அதிகப்படியான தண்ணி வருது ஒரு சில இடத்துல தண்ணி குறைஞ்சே வருது ஒரு சில இடத்துல தண்ணியே வராமல் போயிடுது ஆனால் இப்போது மக்கள் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு தகவலை உணர்கிறோம் அந்த தகவல் உணர்றதலின் படி வந்து நம்ம பாயிண்ட்டை செட் பண்ணுறோம் அந்த இடத்துல தண்ணி வரும்னு சொல்லலாம் வராதுன்னு சொல்லலாம் அதிகப்படியான தண்ணி வரும்னு சொல்லலாம் குறைஞ்ச தண்ணி வரும்னு சொல்லலாம் நாம் அதிகமாக நம்ம பாயிண்ட்டு தேர்வு பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்னா பாறைகளின் மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு தான் நாம் தேடுறோம் அந்த பாறைகளின் மாற்றங்கள் இருக்கிற இடத்துல மட்டும்தான் நாம் பாயிண்ட்டை செட் பண்ணுறோம் அந்த பாறைகள் பாறைகள் மாற்றங்கள் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளவாக இருக்குது கரும்பாறை இருக்குது அப்புறம் வந்து வெள்ளை பாறை இருக்குது இது இரண்டுக்கும் மத்தியில் செம்மண் பாங்க இருக்குது இது உங்களுக்கு கண் முன்னாடி தெரியிறது இந்த பதிவில் இந்த மாதிரி நிறைய இருக்குது இதனுடைய மாற்றங்கள் வெவ்வேறு இருக்கிறதுனால நமக்கு வெவ்வேறு விதமான தகவல்களை வந்து நம்ம உணர்றோம் ஓகே நண்பர்களே இது இது போல் அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நமது இன்னொரு சேனல் நேம் வந்து வாட்டர் டிவைனர் செந்தில் வாட்டர் டிவினர் செந்தில் அப்படின்ற சேனலு இன்னொரு சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் இந்த சேனலுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்களோ அது போல் அந்த சேனலுக்கும் வாய்ப்பு கொடுத்து பேராதரவு கொடுத்து ஆதரிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர அந்த சேனலை பார்த்து பேராதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்